சோதிட ரகசியம் சேனல் நேயர் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நான் சென்னையிலிருந்து சிவமகாதேவையர் பேசுகிறேன். இன்று உங்களுக்கான ஒரு தகவல் என்னவென்றால், கடன் அடைவதற்குண்டான வழி. இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து கடன் இருக்கும். அந்த கடன் அடைக்கிறதுக்கு இந்த பரிகாரம் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு பரிகாரமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சந்தனாதி தைலம் அப்படின்ற ஒரு தைலம் இருக்கும். அந்த சந்தனாதி தைலம் அப்படின்றது பாட்டிலில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஒன்று. அடுத்தது ஏலக்காய், கிராம்பு, பச்சைக்கல் பூரம், சாதிக்காய், மாசிக்காய், மொத்தம் இது ரெண்டு எல்லாமே வந்து இந்த ஐந்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கிங்க. பொடி பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுங்க வந்து, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அஞ்சையும் வந்து பொடி பண்ணிவிட்டு, விளக்கு இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுடைய காமாட்சி விளக்கு இருக்கு இல்லையா, அந்த காமாட்சி அம்மன் விளக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பொடியை வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு உங்களுக்கு வந்துட்டு ஒரு கையில் வந்து எடுத்து, ஒரு சக்கரை ஒரு ஸ்பூன் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அந்த விளக்கில் போட்டுடணும். போட்டுட்டு சந்தனாதி தைலத்தை அதில் வந்து விடணும். சந்தனாதி தைலத்தை விட்டுட்டு என்ன பண்ணுங்க வந்துட்டேன்னா, அதாவது வந்து தாமரத்தண்டு திரி, வாழைத்தண்டு திரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எருக்கந்திரி, இந்த மூன்று திரியுமே வந்து என்ன பண்ணுங்க அதில் வந்துட்டுனாக்கா வந்து முறுக்கிடுங்க. அதுக்கப்புறம் சாதாரண திரி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து முறுக்கிடுங்க. முறுக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றும்போது வந்து பார்த்திங்கன்னா, நம சிவ சிவய நம நம சிவய வயன மசி மசிவயன, இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லி சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றும்போது, அதாவது தீப்பெட்டியை ஏற்று ஏற்றுறீங்க எடுத்தீங்களா, இப்படி வந்து ஏற்றும்போது சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றணும். நீங்கள் ஏற்றிட்டு என்னுடைய ரின ருண ரோக சத்ரு உபத்ரவம் நாசைய நாசைய, இவ்வளோதான். இதிலே வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய கடன், என்னுடைய நோய், என்னுடைய சத்துருக்கள், என்னுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்க வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து சொல்கிறது. அதாவது நமக்கு எதிரி வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறது. இந்த மந்திரம் அப்படின்றது உங்க ரொம்பவே வந்து ஒரு சிறப்பானதாக இருக்கும். அதனால் வந்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு ஏற்றுங்க. நிச்சயமாக வந்து நல்ல ஒரு உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். கடன் அடையிறதுக்கு உண்டான வழி அப்படின்றது வந்து அதிசீக்கிரமே கிடைக்கும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.